முதல் நிகழ்வாக நூல் வெளியீடு. தாகம் கொண்ட மீன் ஒன்று கவிதை நூலை வெளியிட வருகிறார் எழுத்தாளரும் கவிஞருமான யுவன் சந்திரசேகர் அவர்கள். திரு யுவன் சந்திரசேகர் அவர்களை மேடை கழிக்கிறேன். நூலை பெற்றுக்கொள்ள சத்யா செங்கதிர் அவர்களை மேடை கழிக்கிறேன். நன்றி யுவன் சந்திரசேகர் அண்ட் சத்யா செங்கதிர். மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த மகிழ்ச்சியில லைட்டா பொறாமையும் இருக்கு. இந்த மொழியாக்கத்தில் ஒரு பரவசம் இருக்கிறது. சத்யமூர்த்தியின் அந்த பரவசம் எனக்கு கொஞ்சம் பொறாமையை ஏற்படுத்துகிறது. அந்த அளவுக்கு பொறாமையை தூண்டி விடுகிற ஒன்று அது. ரூமியின் கவிதைகளை ஊன்றி வாசிக்கும் எவரையும் ரூமியின் கவிதைகள் ஊன்றி வாசிக்கும் எவரையும் உருகி இழையச் செய்பவை என்று தன்னுடைய மொழிபெயர்ப்பாளர் குறிப்பில் சத்யமூர்த்தி கொடுப்பிருக்கார். வாசிப்பில் கிடைத்த இந்த இழைவை மொழிபெயர்ப்பு முழுவதும் நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் சின்ன பொறாமை இருக்கிறது. அதைவிட பெரிய பொறாமை இந்த நூலின் உருவாக்கம். இவ்வளவு நேர்த்தியான வடிவமைப்பில் தமிழில் ஒரு நூல் வெளியாவது இதுவே முதன்முறை. 2 காலிகிராஃபர் இந்த புத்தகத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2 விதமான தாள்களில் இந்த புத்தகம் அச்சிடப்பட்டிருக்கிறது. மிக நேர்த்தியான அட்டை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தமிழில் கவிதை எழுதுகிற ஒரு ஆளுக்கு இயல்பாகவே பொறாமையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. அந்த பொறாமையை தூண்டிவிட்டதற்காக சத்யமூர்த்திக்கு என்னுடைய நன்றிகள். தமிழில் ரூமியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகள் முன்பே வெளிவந்திருக்கின்றன. அவருடைய மஸ்னவி கதைகளும் கவிதைகளும் தொகுப்பாக தமிழில் முன்பே வந்திருக்கின்றன. 70களில் தமிழில் எழுதப்பட்ட கவிதைகளில் நீக்கமர நிறைந்திருப்பவர் ரூமி, வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும். ரூமியுடைய 2 வரியை மட்டும் எடுத்துட்டு முழு கவிதை எழுதிய கவிஞர்கள் தமிழில் பிரசித்தி பெற்றவும் இருக்கிறார்கள். தமிழில் வாசிக்க கிடைக்கிற ரூமியினுடைய தொகுப்புகளுக்கு இல்லாத ஒரு தனித்துவம் சத்யமூர்த்தியுடைய தொகுப்புக்கு இருக்கு. தமிழில் இதுவரைக்கும் கிடைக்கிற ரூமியின் தொகுப்புகள் ரூமியை கவிஞானி, சூஃபி என்றெல்லாம் பாராட்டினாலும் ஒரு இஸ்லாமிய ஆன்மீக கவிஞராகவே காட்டிக்கொண்டிருக்கின்றன. அவரது கவிதைகள் அநேகமாக குரான் சுராக்களின் விளக்கமாகவோ ஹதீஸின் கிளையாகவோ பெரும்பாலும் சொல்லப்பட்டிருக்கின்றன. சத்யமூர்த்தியுடைய இந்த மொழிபெயர்ப்பு தான் ரூமியை இம்மை இயல்பு சார்ந்த ஒரு செக்குலரான போயட்டாக நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. இந்த மொழிபெயர்ப்பினுடைய சிறப்பு அதுதான் என்று நான் நம்புகிறேன். ஒரு கவிதை வாசகனாக தேடல் கொண்ட ஒரு மனிதனாக நான் அறிந்து கொண்ட பெருமாளுமைகளில் ஒருவர் ரூமி. ஆனால் அவரை விட என்னை கவர்ந்தவர் ஹபீஸ். ரூமிக்கு பிறகு வந்த கவிஞர் ரூமி 13ஆம் நூற்றாண்டு, ஹபீஸ் 14ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் வந்தவர். ரூமி தன்னுடைய கவிதைகள் மூலம்
நம்மை கடவுளிடம் கொண்டு சேர்ப்பதற்காக உந்தி தள்ளுகிறார். ஹஃபீஸ் அந்த கடவுளை நம்மிடம் இழுத்து வருகிறார் என்கிற ஒரு அபிப்பிராயம் எனக்கு இருந்தது. சத்யமூர்த்தியுடைய மொழிபெயர்ப்பை கவனமாக வாசித்த போதுதான் கடவுளை, உண்மையை, அந்த மாபெரும் பேரன்பை, மாளாத காதலை ரூமியும் நம்மை நோக்கி கொண்டு வருகிறார் என்று புலப்படுகிறது. இதில் ஒரு மொழிபெயர்ப்பு இதற்கு உதாரணமாகலாம். என்னை மிகவும் வசமிழக்க செய்து விட்டாய் நீ, உனது அருகின்மை என் காதலை பொங்கி பெருகச் செய்கிறது, எப்படி என்று கேட்காதே. பிறகு நீ எனதருகே வருகிறாய், வேண்டாமே என்கிறேன் நான், அதற்கு நீயோ வேண்டாமா என்று பதிலளிக்கிறாய். ஏனோ இது என்னை கழிப்படையச் செய்கிறது, ஏன் என்று கேட்காதே. இந்த புதிய உணர்வு, இந்த பேரன்பு, என்னை நோக்கி ஒரு பெரும் காதல், பெரும் கருணை வருகிற இந்த உணர்வு இந்த மொழிபெயர்ப்பில் எனக்கு கிடைத்தது. இந்த புத்தகத்தின் மூலம் நான் அடைந்த வாசிப்பு பலன் அது. ரூமியின் கவிதைகளை பற்றி விரிவாக பேசவோ, இந்த மொழிவாக்கம் பற்றி விளக்குரை சொல்வதோ சற்று சிரமமானது. ஏனெனில் இந்த கவிதைகள் எதுவும் அறிவின் தர்க்கத்தில் உருவானவை அல்ல, அனுபவத்தின் கனிவிலிருந்து எழுதப்பட்டவை, முற்றிலும் உணர்வுபூர்வமானவை. ரூமியுடைய மஸ்னவியில் ஒரு கதை உண்டு. ஒரு ஜின்னின் கட்டளைப்படி அம்பெய்கிற ஒருவனை பற்றிய கதை. விலைமதிப்பில்லாத ஒரு புதையல் மண்ணில் புதைந்து கிடக்கிறது. அதை தேடி எடுக்க வேண்டுமானால் அந்த இடத்தை நோக்கி அம்பை எய்ய வேண்டும். ஒருவன் தொடர்ந்து அம்பைகளை எய்து கொண்டே இருக்கிறான். எந்த இடத்திலையுமே அந்த புதையில் இருப்பதற்கான தடயம் அவனுக்கு கிடைக்கவில்லை. ஏமாந்து போகிறான். ஒரு தேவதை தோன்றி, நீ நிற்கும் இடத்தில் அம்பை எய்ய சொல்கிறது. தான் நிற்கிற இடத்தை தவிர வேறு எல்லா இடங்களிலும் அம்பெய்தவன் அந்த புதையலை கண்டுபிடிப்பதே இல்லை. தான் இந்த இடத்தில்தான் புதையில் இருப்பதை அவன் புரிந்து கொள்கிறான். ஒரு வகையில் சூஃபிசத்தின் மையமான கருத்து இதன் மூலம் தெளிவுபடுத்தப்படுகிறது என்று நம்பலாம். நம்மை பற்றிய உண்மை நம்மிடம்தான் இருக்கிறது. நாமே உண்மை. குரானின் மொழியில் சொல்வதான அன்னல் ஹக் என்பதையே சூஃபிசம் வலியுறுத்துகிறது. இதில் இருக்கிற கவிதைகளை தனித்தனியாக எடுத்து பேசுவதோ அதை சுட்டி காட்டுவதோ எல்லாம் நான் தவறான இடத்தில் அம்பு எய்வது போல வீணான முயற்சியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சூஃபிசமும் ரூமியுடைய கவிதைகளும் எதை வலியுறுத்துகின்றன என்பதை சத்யமூர்த்தி தன்னுடைய மொழிபெயர்ப்பாளர் குறிப்பில் சொல்கிறார். சற்று விரிவாகவே எடுத்து சொல்கிறார். அது மதத்தின் சார்பாக பிறந்தாலும் மதத்தின் அதிகாரத்தை பேசுவது இல்லை, மாறாக மத ரீதியான அதிகாரத்துக்கு எதிரான குரலாகவே சூஃபிகளின் கவிதைகள் வெளிப்பட்டிருக்கின்றன. நம்மால் பார்க்க முடியும், வரலாற்றில் 9 முதல் 14 வரையான காலகட்டம் மத அதிகாரத்துக்கு உட்பட்டது. ஆட்சி அமைப்புகள் அனைத்தும் மதத்தை சார்ந்தே கட்டமைத்து உருவானவை. மதத்தை வலியுறுத்தவே, மதத்தின் மூலம் அதிகாரத்தை நிரூபிக்கொள்ளவே ஆட்சியாளர்கள் ஆசைப்பட்டிருக்கிறார்கள், செயல்பட்டிருக்கிறார்கள். அதனால் கட்டுப்படுத்தப்பட்டவர்கள் மக்கள், அவர்களுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டது.
அந்த சுதந்திரத்தை திரும்ப பெறுவதற்காகவும் அதை மீட்டெடுப்பதற்காகவுமான குரல்களாகவே சூஃபிகளின் குரல்கள் வெளிப்பட்டிருக்கின்றன. அது மதத்தை மீறிய ஒரு பார்வையை தனக்குள்ளே கொண்டிருக்கிறது. சூஃபி கவிதைகளில் அதனுடைய உருவமும் வடிவமும் பெரும் கருணை மானிட உருவத்தில் தான் பார்க்கப்படுகிறது. இது அதிகாரத்துக்கு எதிரான ஒரு விளைவு. ஒரு உதாரணத்தை சொல்லலாம். சூஃபி ஆண் கவிஞர்களின் கவிதைகள் அனைத்திலும் கடவுள் பெண்ணாகவே உருவகிக்கப்படுகிறார். கடவுள் மீதுள்ள பற்றும் பாசமும் பெண் மீதுள்ள காதலாகவே சுட்டப்படுகிறது. உமர் கயாம், ரூமி, ஹபீஸ் இவர்கள் கடவுளை பெண்ணாக காதலியாக வர்ணிக்கிறார்கள். மாறாக சூஃபிசத்தின் முதல் பெண் கவிஞரான ரபியா பஸ்ரியுடைய கவிதைகளில் கடவுள் ஆணாகவே இருக்கிறான், ஆண் காதலனாக இருக்கிறான், ஆண் துணைவனாக இருக்கிறான். சின்ன ஒரு வரலாற்று குறிப்போடு முன்னால் போகலாம். இஸ்லாம் மதத்தினுடைய உருவாக்கத்திற்கு முன்னால் முகமது நபி காலத்திற்கு முன்னால் பின்பற்றப்பட்ட அரபு சமூக மரபுகளில் ஒன்று ஆண்கள் பெரும்பாலானும் அடிமைகள். பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை குழி தோண்டு புதைத்து விடுவது, இந்த ரெண்டு நடைமுறைகளை தொடர்ந்து இருக்கின்றன. இதில் மாற்றத்தை கொண்டு வந்தவர் முகமது நபி. அதனுடைய தொடர்ச்சிதான் சூஃபிகளிடம் நிலவுகிற இந்த பால் மாறி சொல்லக்கூடிய அல்லது பால் பேதமற்ற ஒரு கண்ணோட்டத்தை வலியுறுத்தியது. சத்யமூர்த்தி தன்னுடைய குறிப்பில் இதை சொல்லுகிறார். ரூமியின் கவிதைகள் மானிட உறவுகளில் விழும் முடிச்சுகளை அவிழ்ப்பது, மானிட இருப்பின் அவலங்களை தாண்டி செல்லும் மன விழைவு கொண்டது. என்ன துயர் வந்தபோதும் மாளாத காதலில் மூழ்கி இருக்கும் பேராவலை வெளிப்படுத்துவது. அந்த மாறாத அன்பு, மாளாத காதல், தீராத நேசம், அதுதான் ரூமியின் கடவுள். ஒரு சூஃபி குருவை சந்திக்க ஒரு செல்வந்தன் வந்தார். குருவுக்கு காணிக்கையாக ஒரு தங்க கத்திரிக்கோலை சமர்ப்பித்தார். இதனுடைய பயன் என்ன என்று குரு கேட்டார். மிக அழகாக துணிகளை வெட்டலாம். குரு அதை வாங்கி சில துணிகளை துண்டு துண்டாக வெட்டினார். ஒன்றாக இருப்பதை துண்டாடுவதா உன்னுடைய வேலை என்று சீடனிடம் கேட்டார், வந்த செல்வந்தனிடம் கேட்டார். அவன் பயந்து போய் நின்றான். அவர் தன்னுடைய அங்கியிலிருந்த ஊசியையும் நூலையும் எடுத்து வெட்டி போட்ட துண்டுகளை அனைத்தையும் ஒன்றாக இணைக்க ஆரம்பித்தார். பிறகு புன்சிரிப்புடன் சொன்னார், ஒரு கத்திரிக்கோலாக இருப்பது, அதுவும் தங்க கத்திரிக்கோலாக இருப்பது மிக எளிது, ஆனால் ஊசியாக மாறுவதுதான் கடினம். ரூமியின் இந்த கவிதைகளை நம்மை ஒன்றுபடுத்தும் ஊசியாக பார்க்கிறேன். சத்யமூர்த்தி அதை தமிழில் வார்த்து தந்திருக்கிறார். அவருக்கு நன்றி, வாழ்த்துக்கள். கத்திரிக்கோலை விட ஊசிதான் சிறந்தது என்றும் ரூமியின் கவிதைகள் நம்மை அவ்வாறு இணைப்பவை என்றும் மிக அழகாக எடுத்துரைத்தார். நன்றி.
சிலரை அரவணைப்பேன், சிலர் வருகையில் கண்மூடி தூங்கி போவேன், சிலர் வருகையிலோ முகம் திருப்பிக் கொள்வேன். நீர் மறைந்து நிலம் பிளக்கும் கடுங்கோடை நீ வந்திருக்கிறாய். என் வேர்கள் அதிர்கின்றன. மயானத்தில் நிற்கும் மரம் பெருமாள் முருகன். மாதுருபாகன், கூலமாதாரி உட்பட 20 புனைவு அப்புனைவு நாவல்களை எழுதியுள்ள தமிழின் மிக முக்கியமான எழுத்தாளர் திரு பெருமாள் முருகன் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். பொதுவாக இது போன்ற நிகழ்வுகளில் பங்கேற்கும் போது ஒரு குறைந்தபட்ச தயாரிப்போடாவது நான் வருவது வழக்கம். ஆனால் இந்த ரூமியின் கவிதைகளை வாசித்த போது எந்த தயாரிப்பும் இல்லாமல் தோன்றுவதை பேசலாம் என்ற எண்ணத்தில் நான் வந்திருக்கிறேன். அது இந்த கவிதைகள் எனக்குள் ஏற்படுத்திய ஒரு தாக்கம் என்று நினைக்கிறேன். இந்த நூலை நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய நண்பர் சத்தியமூர்த்தியை நான் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக அறிவேன். என்னுடைய ஏறுவையில் நாவல் வெளிவந்த அந்த ஆண்டில் முதன் முதலாக அவரை சந்தித்தேன். அவரை சந்தித்த அந்த முதல் கணத்திலிருந்து இன்று வரைக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் அவர் என் மீது செல்வாக்கு செலுத்தக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய பல நண்பர்களுக்கும் கூட அது தெரியும். அவர் எப்போதும் அவருடைய இயல்பை நான் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய விதம் என்னவென்றால், எப்போதும் அவர் மேன்மைகளை பற்றியே சிந்திக்கக்கூடியவர், மேன்மையான விஷயங்களை விரும்பக்கூடியவர். அந்த இயல்புதான் இந்த ரூமி இந்த தொகுப்பையும் கூட இவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு வடிவமைப்பிலே, மேன்மையான ஒரு மொழிபெயர்ப்பிலே வர வைத்திருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. 7-8 ஆண்டுகளாக அவரை எப்போதாவது சந்திக்கும் போதெல்லாம் இதை மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறேன் என்று இதை பற்றி சொல்வார். தொடக்கத்தில் ஆர்வமாக கேட்ட எனக்கு பின்னால் அது அவ்வளவு சுவாரஸ்யம் இல்லாததாக மாறிவிட்டது. ஏனென்றால் எப்போதும் இவர் இப்படித்தான் சொல்லி கொண்டிருப்பார், ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடியவர் வாசிக்க முடியும், இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்வது மிகவும் கஷ்டம், இவர் சொல்லிக்கொண்டேதான் இருப்பார் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்பை பொய்யாக்கி மிக அற்புதமான, இவ்வளவு காலம் காத்திருந்தாலும் கூட மிக அருமையான ஒரு நூலை நமக்கு அவர் கொடுத்திருக்கின்றார். இதில் இருக்கக்கூடிய கவிதைகளை நான் வாசித்த போது கிட்டத்தட்ட ஒரு 7-8 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எழுதிய கவிதைகள் இவ்வளவு காலம் காத்திருந்து நம்மை வந்து அடைந்திருக்கின்றன. அப்படி இருக்கும்போது சத்தியமூர்த்தி ஒரு 7-8 ஆண்டுகள் காத்திருந்தது ஒரு பெரிய விஷயமில்லை என்று எனக்கு தோன்றியது. அவருடைய மொழிபெயர்ப்பு இயல்பை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், இந்த நூலுக்குரிய இந்த கவிதைகளுக்குரிய முக்கியத்துவத்தை கொஞ்சம் கூட குறையாமல் தன்னுடைய மொழிபெயர்ப்பில் கொண்டு வந்திருக்கிறார் என்று எனக்கு தோன்றியது. அவர் தமிழிலும் சரி ஆங்கிலத்திலும் சரி நல்ல வாசிப்பு பயிற்சியும் அவற்றை பயன்படுத்தக்கூடிய ஒரு வல்லமையும் உள்ளவர். அவருடைய இந்த ஒரு செவ்வியல் தன்மை உள்ள இந்த கவிதைகளை அவர் எவ்வாறு மொழிபெயர்த்திருப்பார் என்ற ஆவல் எனக்கு இருந்தது. இதை வாசித்த போது இவ்வளவு அற்புதமான ஒரு மொழியை, தமிழ் மொழியை இவர் பயன்படுத்தியிருக்கின்றார் என்ற வியப்பு எனக்கு தோன்றியது. இந்த செவ்வியல் நூலை, ஒரு செவ்வியல் தன்மையுள்ள இந்த கவிதைகளை அதே தன்மையில் தமிழில் கொடுப்பதற்கு அவர் பலவிதமான முயற்சிகள் செய்திருக்கிறார். அதிலே மிக முக்கியமானவை என்று நான் கருதுவது அவர் பயன்படுத்தியிருக்கக்கூடிய சொல்லாட்சிகள், சொற்சேர்க்கைகள். தமிழில் இன்றைக்கு அருகிய வழக்கு என்று கருதக்கூடிய பல சொற்களை அவர் மிக இயல்பாக இதில் பயன்படுத்தி இருக்கிறார். புலரி என்ற ஒரு சொல், களிநடம் என்ற சொல், சேனை என்ற சொல், இவையெல்லாம் இன்றைக்கு நாம் புழக்கத்தில் இருந்து மறைந்து கொண்டிருக்கக்கூடிய சொற்கள். படை என்று இன்றைக்கு பயன்படுத்துகின்றோம். சேனை என்ற சொல்லை அவர் பயன்படுத்துகின்றார். அதே போல மிக அருமையான சொற்சேர்க்கைகளை நான் பார்க்க முடிந்தது. துயில் ஒளிவுகள் என்று ஒரு இடத்தில் எழுதுகிறார். மிகச் சாதாரணமாக தூக்கமின்மை என்று எழுதிவிடலாம். ஆனால் தூக்கமின்மை என்று எழுதுவதற்கும் துயில் ஒளிவு என்று எழுதுவதற்கும் மிகப்பெரிய ஒரு வேறுபாடு இருப்பதாக நான் பார்க்கிறேன். இப்படி இந்த கவிதைகளில், அதே போல இந்த கவிதைகளில் அமைந்திருக்கக்கூடிய தொடர் அமைப்புகளும் கூட
சிக்கல் எதுவும் இல்லை. அதே சமயம் ஒரு கவித்துவ தன்மை கொண்டதாக இருப்பதை பார்க்க முடிகிறது. பெரும்பாலான மொழிபெயர்ப்புகளில் எழுவாய் பயனிலைகளை எப்படி போடுவது என்ற குழப்பம் இருப்பதை பார்க்க முடியும். பல பேருடைய தொகுப்புகளில் அவற்றை வாசிக்கும் போது அவை நாமாக ஒரு நின்று நிதானித்து பொருளை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். ஆனால் இதில் அப்படி அல்ல. சில இடங்களிலே மாற்றி எழுவாய் பயனிலையை முறை மாற்றி போட வேண்டி நேர்ந்தாலும் கூட அதற்குரிய பிரிப்பு முறையோடு மிகச் சிறப்பாக வாசிப்பவர்களுக்கு அந்த கவிதை சென்று சேரக்கூடிய விதத்திலே தொடர் அமைப்பை அவர் பயன்படுத்தியிருக்கின்றார். இந்த தொகுப்பு இவ்வளவு சிறப்பாக அமைந்திருப்பதற்கும் மொழிபெயர்ப்பு சிறப்பாக அமைந்திருப்பதற்கும் அவருடைய நண்பர்கள் பல பேர் இதில் பணியாற்றியிருக்கின்றார்கள். அவர்களுடைய பெயரையெல்லாம் இந்த நூலிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையில் சத்தியமூர்த்திக்கு நாம் இந்த நூலுக்காக நன்றி சொல்வது போலவே அவருக்கு உதவி செய்த அனைவருக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்றோம். சுகுமாரன் சொன்னது போல இந்த நூலினுடைய வடிவமைப்பு ஒவ்வொருவரையும், தமிழில் எழுதக்கூடிய ஒவ்வொருவரையும் பொறாமையடை செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். இதுவரைக்கும் தமிழில் இப்படி ஒரு வடிவமைப்பில் ஒரு நூல் வந்ததில்லை என்றுதான் எனக்கும் நானும் அதைத்தான் சொல்ல வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. அப்படியான ஒரு தன்மையோடு இது வந்திருக்கின்றது. இந்த கவிதைகளை நூலாக பார்ப்பதற்கு முன்னால் அவர் எனக்கு PDF வடிவத்தில் அனுப்பி வைத்தார். PDF வடிவத்தில் வாசிப்பதிலே எனக்கு சில தடங்கல்கள் இருந்தன. இருந்தாலும் கூட அவர் அதிலே இருக்கக்கூடிய இந்த பின்பகுதியிலே இருக்கக்கூடிய பின்பகுதி குறிப்புகளுக்கு என்று தனியாக ஒரு பச்சை நிறத்தில் தாள் அமைந்து இதிலே நூலிலே இருக்கிறது. PDF-ல் அந்த வடிவத்தை நான் பார்க்க முடியவில்லை. PDF-ல் பார்க்கும்போது எனக்கு அந்த குறிப்புகளை நான் முதலில் படித்தேன். குறிப்புகளை படித்தவுடனே கொஞ்சம் கவிதைகளை படிப்பதற்கு எனக்கு கொஞ்சம் மன தயாரிப்பு தேவைப்பட்டது. ஆகவே கொஞ்சம் காலம் எடுத்து நாட்கள் எடுத்து படிக்கலாம் என்று நினைத்திருந்தேன். அதற்குள் இந்த புத்தகம் என் கைக்கு வந்துவிட்டது. அப்போது நான் முதலில் இவருடைய மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கின்றது என்று பார்க்கக்கூடிய வகையிலே மிக வேகமாக வாசித்தேன். வாசித்து சில விஷயங்கள் எனக்கு பிடிபட்டன. என்னுடைய இயல்புப்படி ஒரு கவிதையை நான் வாசிக்கும் போது தமிழ் மரபிலே வைத்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வை, ஒரு தமிழ் மாணவனாக இலக்கிய மாணவனாக இருக்கக்கூடிய காரணத்தினால் எனக்கு அப்படி ஒரு பார்வை வந்துவிட்டது போலும். அதனால் எந்த கவிதையையும் தமிழ் மரபிலே இதற்கு என்ன இடம், அல்லது நாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய தமிழ் மரபிலே இதற்கு நிகரானவற்றை நாம் காண முடியுமா என்று பார்க்கக்கூடிய ஒரு பார்வையில் சில கவிதைகளை நான் வைத்து பார்த்தேன். நமக்கு இந்த கவிதைகள், இது சூபி தத்துவத்தை அடிப்படையாக இருந்தாலும் இந்த கவிதைகள் காதலை பற்றி பேசக்கூடியனவாக பல கவிதைகள் இருக்கின்றன. இல்லை, எல்லா கவிதைகளிலுமே அது உள்ளோடி இருப்பதை பார்க்க முடிகிறது. நான் அப்படி ஒரு கவிதையை எடுத்து வைத்து கொண்டு இதை சங்க இலக்கியத்தோடு நாம் பொருத்தி பார்க்க முடியுமா என்று நான் முயற்சி செய்தேன். சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய அகக்கவிதைகள் அனைத்துமே முன்னிலையை பார்த்து பேசக்கூடியவையாக இருக்கும். ஏதோ ஒரு பாத்திரத்தின் கூற்றாக முன்னிலையை பார்த்து பேசக்கூடியனவாக அமைந்திருக்கும். அப்படி இதில் இருக்கக்கூடிய கவிதைகளும் இருக்கின்றன. ஆகவே அந்த முறையிலே ஒன்றை வாசித்து பார்ப்போம் என்று நான் முயற்சி செய்து பார்த்தேன். நீ ஒரு உண்மையான மனிதனெனில் எல்லாவற்றையும் பணயம் வை காதலுக்காக. இதை நான் வாசித்தவுடன் எனக்கு தோன்றியது, நீ ஒரு என்று முன்னிலையை நோக்கித்தான் இந்த கவிதை சொல்கின்றது. உடனே எனக்கு ஒரு குறுந்தொகை பாடல் நினைவு வந்துவிட்டது. அதுவும் இதிலே எல்லாவற்றையும் பணயம் வை காதலுக்காக என்று சொன்னவுடன் நான் எனக்கு அந்த பாடல் மிக இயல்பாக என்னுடைய மனதில் தோன்றியது. ஒரு தலைவன் அவனுக்கு முன்னால் இந்த இம்மையில் இருக்கக்கூடிய, இங்கே இருக்கக்கூடிய, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்தும், சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்தும் அவன் முன்னால் வைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னொரு பக்கம் அவனுடைய காதலி, இரண்டில் நீ எதை தேர்வு செய்வாய் என்று கேட்டால் அவன் தன்னுடைய காதலியை சுட்டி காட்டுகிறான். அப்படி ஒரு கவிதை குறுந்தொகையிலே வருகிறது. நான் இதில் எல்லாவற்றையும் பணயம் வை என்று சொல்லக்கூடிய இந்த வரிகள் அந்த காதலனை நினைவுபடுத்துகிறதே என்று நினைத்து கொண்டு தொடர்ந்து வாசித்தேன். இயலவில்லை எனில் சென்றுவிடு இங்கிருந்து, அரைகுறை மனதிற்கு அகண்ட வெளி அகப்படாது. பேரருளை நோக்கி பயணிக்க தீர்மானித்த நீ சிறுமை படர்ந்த விடுதிகளில் நெடுங்காலம் இளைப்பாறி விடுவது ஏன். இதை படித்த பின்னால் உடனே இது தமிழ் மரபுக்கு புதியது என்ற எண்ணம் எனக்கு தோன்றிவிட்டது. இது வெறும் காதலை பற்றி மட்டுமல்ல, காதலை பற்றி பேசுவது மட்டுமல்ல, காதலை தாண்டிய ஒரு ஆன்ம விடுதலையை இது பேசக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு மேலோட்டமான முதல் வாசிப்பிலே நமக்கு தரக்கூடிய அர்த்தம் ஒன்று,
இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் வேறொன்றாக இருக்கின்றது என்று எனக்கு தோன்றியது. இதிலே சிறுமை படர்ந்த விடுதிகளில் நெடுங்காலம் இளைப்பாரி விடுவது ஏன் என்ற இந்த கேள்வி இருக்கிறது பாருங்கள். இது என்னை மிக என்னுடைய மனதை அசைத்து பார்த்த ஒரு கேள்வியாக இருந்தது. நாம் எத்தனை விதமான சிறுமை படர்ந்த விடுதிகளில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை நாட்கள் நாம் தங்கியிருக்கின்றோம், எத்தனை கணங்களை அதிலே கழிக்கின்றோம் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது. ஆக இந்த கவிதைகளை நாம் தமிழ் மரபில் நாம் வைத்து பார்க்க இயலாது என்று எனக்கு தோன்றியது. தமிழ் மரபில் இருக்கக்கூடிய கவிதைகள் அனைத்தும் பெரும்பாலும் நேரடியாக பேசக்கூடியவை. அவை ஆன்மீகம் என்றால் ஆன்மீகத்தை பேசும், காதல் என்றால் காதலை பேசும், இரண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு பார்வை என்பது பக்தி இலக்கிய காலத்தில் கூட அது அந்த பாவனை ஒரு பாவம் வைத்து எழுதினார்களே தவிர அப்படி இணைத்து பார்த்ததாக எனக்கு தோன்றவில்லை. ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த ரூமியினுடைய இந்த கவிதைகள் நம்முடைய மரபுக்கு மிகவும் புதியன என்று எனக்கு தோன்றுகிறது. அதே போல் இந்த இப்போது இந்த நிகழ்ச்சிக்காக வரும்போது இந்த நூலின் எல்லா கவிதைகளையும் நான் ஏற்கனவே வாசித்திருந்தாலும் கூட எந்த கவிதை என் மனதில் வருகிறது என்று நான் யோசித்து பார்த்து கொண்டு வந்தேன். அப்படி பார்த்தபோது என் மனம் தங்கிய ஒரே ஒரு கவிதையில் ஆழமாக தங்கிவிட்டதாக எனக்கு தோன்றியது. விருந்தினர் இல்லம் என்று ஒரு கவிதை இதில் இருக்கின்றது. அந்த கவிதை தான் எனக்கு திரும்ப திரும்ப என் மனதிலே வந்து கொண்டே இருந்தது. ஒரு இந்த கவிதைகளுடைய இயல்பும் கூட அதுதான். ஒரு கவிதையில் மனம் தங்கிவிட்டால் அதிலிருந்து மீண்டு வருவது மிகவும் கடினம். அதற்கு ஒரு கால அவகாசம் தேவைப்படும் என்று எனக்கு தோன்றுகின்றது. ஒவ்வொரு கவிதையுமே அப்படியானது தான். ஆகவே நாம் ஒவ்வொரு கவிதையை வாசிப்பதற்கும் ஒரு குறைந்தபட்ச கால அவகாசத்தை கொடுத்துத்தான் வாசிக்க முடியும் என்று எனக்கு தோன்றுகின்றது. அந்த அடிப்படையிலே இத்தனை இவற்றையும் நான் வாசித்திருந்தாலும் கூட, முழுவதையும் வாசித்தாலும் கூட, பல கவிதைகளில் என் கண்கள் மட்டும் ஓடியிருக்கின்றன என்று எனக்கு தோன்றியது. அவை கொடுக்கக்கூடிய அர்த்த செறிவுக்குள், அவை காட்டக்கூடிய அந்த உலகத்திற்குள் என்னால் நான் போக முடியவில்லை. ஒரு கவிதையில் என் மனம் தங்கிவிட்டது என்று தோன்றியது. அந்த கவிதை அதற்கான காரணம் என்ன என்று நான் யோசித்த போது எனக்கு தோன்றிய விஷயம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலான ஒரு மனிதன் தன்னுடைய அனுபவ சாரத்தை காலத்தை கடந்து நமக்கு வழங்கியிருக்கின்றான். அனுபவத்தின் சாரத்தை மிகச் செறிவாக பிடிக்க முடிந்த ஒருவன் காலத்தை கடந்து வாசிக்கப்படக்கூடியவனாகவும், காலத்தை கடந்து மனிதர்களோடு உரையாடக்கூடியவனாகவும் மாறிவிடுவது என்பது இயல்பான ஒரு விஷயம் என்று எனக்கு தோன்றியது. அந்த அடிப்படையிலே இந்த கவிதை ரூமி தன்னுடைய அனுபவ சாரத்தை அவ்வளவு அற்புதமாக இந்த கவிதையிலே பதிவு செய்திருக்கிறார். அந்த விருந்தினர் இல்லம் இந்த கவிதையினை இப்போது நான் வாசிக்கிறேன். இந்த மனித இருப்பு ஒரு விருந்தினர் இல்லம். ஒவ்வொரு காலையும் ஒரு புது வரவு, ஓர் ஆனந்தம், சற்று மனச்சோர்வு, சிறிது அற்பத்தனம், நொடிப்பொழுதேயான விழிப்புணர்வு, எதிர்பாராத விருந்தாளிகளாக அவ்வப்போது வந்து செல்லும் எல்லாவற்றையும் வரவேற்று விருந்தோம்பு. துக்கங்களின் கூட்டமாக அவை இருந்து உனது வீட்டை துப்புரவாக வெறுமைப்படுத்தும் போதும் ஒவ்வொரு விருந்தினரையும் கௌரவமாக நடத்து. புதியதோர் உவகைக்காக அவை உன்னை தூசி தட்டி தயார்படுத்தக்கூடும். வக்கிரம், அவமானம், வஞ்சனை இவற்றை வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயாக. வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து, ஏனெனில் ஒவ்வொருவரும் ஒரு வழிகாட்டியாக அனுப்பப்படுகிறார்கள் தொலைதூரத்திற்கு அப்பாலிருந்து. அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி பெருமாள் முருகன் அவர்களே. அடுத்ததாக தற்காலத்து ஈழத்தெழுத்தாளர்களில் முக்கியத்துவம் வாய்ந்தவர், ஜாஃப்னா பல்கலைக்கழகத்தின் மூத்த விரிவுரையாளர், பதுங்கு குழி நாட்கள், சமர கவிகள் ஆகிய கவிதை தொகுப்புகளும், காலத்தின் விளிம்பில் என்ற கட்டுரை தொகுப்பும் எழுதியிருப்பவர் சாதத் ஹசன் மாண்டோ அவரது கவிதைகளில் பல கவிதைகளை வழிமாறாமல் மொழிபெயர்த்திருக்கிறார். திரு பா அகிலன் அவர்களை அடுத்ததாக சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். விவாதமும் வேண்டாம், சாதுரியமான பதிலும் வேண்டாம். இங்கு நம்புவதற்கோ மறுப்பதற்கோ இடமேதும் இல்லை. அந்த இருத்தலன்றி இந்த இருப்பு வறுமையே என்றார் ரூமி. அனைவருக்கும்
அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். கவிதையை முடிக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் இப்படித்தான் ஆகிறது. மாபெரும் மௌனம் என் மீது கவிகிறது. வார்த்தைகளை பயன்படுத்த ஏன் எண்ணினேன் என்று தவிப்பே இறுதியில் எஞ்சுகிறது என்றார் ரூமி. தாகங்கொண்ட மீன் என்ற இந்த நூல் தொடர்பில் சுகுமாரனும் பெருமாள் முருகனும் சில அடிப்படையான கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த இரண்டு விதமான பார்வைகள் வாசிப்புகளிலிருந்து விலகலான வேறு சில விடயங்களை இங்கே குறித்து கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையில் மூன்று முக்கியமான விடயங்களை நான் குறிக்க விரும்புகின்றேன். முதலாவது, உலகளாவிய பக்தி இலக்கியத்தை தமிழில் புரிந்து கொள்ள அதன் வகைகள், பன்மைப்பாடுகள், பொதுமை நிலைகளை கண்டடைய இது ஒரு மிக முக்கியமான வரவு என்ற அடிப்படையில். ரெண்டு, ஏற்கனவே சொல்லியது போல் நூலின் தோற்றப்பாட்டை உருவாக்குதல் சார்ந்து ஏற்பட்ட மாற்றங்கள். குறிப்பாக ஒரு இலக்கிய பனுவல் என்பது அதன் எழுத்துக்கள் என்பதை தாண்டி ஒரு காண்பிய உடன் அனுபவத்தை அதன் விரிவாக்கமாகவும் சாரமாகவும் கொண்டிருத்தல் என்கின்ற முயற்சியின் வழி தமிழில் அது பெறுகின்ற முதன்மை. அந்த வகையில் இந்த நூலை வெளியீடு செய்த லாஸ்ட் ரிசார்ட், அதனுடைய வடிவமைப்பாளர்கள் ஆகியோருக்கு நாங்கள் பாராட்டு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மூன்றாவதாக, புதிய ஒரு வெளிப்பாடாக ரூமி கவிதைகள் என்பது தமிழுக்கு வரும்போது தமிழில் இதன் இன்றைய வருகையின் சமூக அரசியல் பண்பாட்டு முக்கியத்துவம் என்ன, இதன் வருகையினால் நிகழ்த்தப்படுகின்ற வரலாற்று ரீதியான இடையீடு என்ன என்பது பற்றிய எண்ணத்தை பற்றி யோசித்தல். அந்த வகையில் இந்த கருத்துக்களை விரிவாக்கம் செய்தல் என்பதை நோக்கி நான் இரண்டு விடயங்களை முதன்மை கொடுத்து பேச விரும்புகின்றேன். ஒன்று, இந்த நூலின் ஆசிரியத்துவம் ஆதர்ஷிப் என்பது யாருடையது, அல்லது அதனை எவ்வாறு புரிந்து கொள்வது, இதன் ஆசிரியர் யார், ரூமி என்று மட்டும் சொல்லுதல் சரியான ஒன்றா? இந்த கேள்வி ஒரு சில வேளைகளில் மிக அபத்தமாக அல்லது மிக முட்டாள்தனமாக இருத்தல் கூடும். ரெண்டாவது, ஏற்கனவே நான் அழுத்தி சொன்னதை திருப்பவும் சொல்கின்றேன், இந்த நூலின் தமிழ் வருகையின் பண்பாட்டு அரசியல் வரலாற்று முதன்மை பற்றி யோசித்தல். முதலாவது கேள்விக்கான பதில் என்ன, அல்லது இந்த கேள்வி தொடர்பில் உரையாடப்பட வேண்டிய அடிப்படையான விடயங்கள் யாவை? இந்த உரையாடலுக்கான அடிப்படைகள் இலக்கியம் அல்லது கவிதை என்றால் என்ன என்ற கேள்வியுடன் தொடர்பு பட்டுள்ளது என்று நம்புகின்றேன். கவிதையும் ஏனைய இலக்கிய வடிவங்களும் நாம் பேசும் நாளாந்த பேச்சு மொழி வழிபட்டது என்ற போதிலும், நாம் பேசும் மொழியிலிருந்துதான் அது உருவாகின்றது என்ற போதிலும், இலக்கியம் அந்த பொது மொழி வலயத்திற்குள் காணப்படுகின்ற ஒரு தனிமொழி பரப்பென நாம் அறிவோம். இந்த தனிமொழி பரப்பு அதன் மேற்படி பொதுமொழி கிடங்கினுள் சொற்களை எடுத்துக்கொண்டாலும் அதனை உருக்கி வார்க்க முறை என்பது மிகவும் வேறானது. அது நமது நாளாந்த பேச்சு அல்லது சொற்களை கோர்க்கும் முறையிலிருந்தும், அர்த்தங்களை எடுத்து கூறும் முறையிலிருந்தும், அவை விரித்தெடுக்கும் அனுபவங்களில் இருந்தும் வேறுபடுகிறது. அவை அவற்றின் அகராதி அர்த்தங்களில் வசிப்பதில்லை. சொற்களின் நிர்ணயிக்கப்பட்ட அர்த்தங்களை தெரிந்து கொள்வதனால் இலக்கியம் அதனால் புரிந்து கொள்ளப்படுவதும் இல்லை. அந்த வகையில் நிர்ணயிக்கப்பட்ட அர்த்தங்களை குலைப்பதும், அர்த்தங்களை புதிது புனைவதும், அர்த்தங்களை மாற்றியமைப்பதும் என்பதுதான் இலக்கியம் என்கின்ற மொழி பிரயோகமாகின்ற இடம் என்று நம்புகின்றேன். அந்த வகையில் சொற்களின் அர்த்தங்களின் உரைநிலையை இடைவிடாது உடைக்கின்ற, ஒரு வகையில் அர்த்தங்களின் பெருகுபரப்பாக இருக்கின்ற, சொற்களை தொக்கி வைத்திருக்கின்ற ஒரு பெரும் பரப்பாக இலக்கிய சொற்கள் விரிவாக்கம் பெறுகின்றன என்ற ஒரு எண்ணத்தை நாம் எடுத்துக்கொண்டால், ஒரு மொழிபெயர்ப்பு அல்லது மொழியாக்கம் என்பதை எவ்வாறு புரிந்து கொள்வது என்ற கேள்வி அதன் உடன் நிகழ்வாக ஏற்படுகின்றது. இந்த வகையில் குறித்த ஒரு மொழி பண்பாட்டு புலத்தில் இருந்து இலக்கியம், குறிப்பாக கவிதை, வேறொரு மொழி பண்பாட்டு புலத்திற்குள் பெயர்க்கப்படும் போது அதன் மேற்படி பேச்சு மொழியுடல் வெர்பல் லாங்குவேஜ் பாடி ஒட்டுமொத்தமாக வேறொரு பேச்சு மொழிக்கு மொழியுடலுக்க மாறுபடுகிறது. அப்போது அது மூலப்பிரதியிலிருந்து உருவான இன்னொரு மூலப்பிரதியா அல்லது வெறும் மொழி மாற்ற பிரதியா? இந்த செயற்பாட்டுக்குள் மொழிமாற்றம் செய்பவரின் புலக்காட்சி சார்ந்த வாசிப்பு
அல்லது அவரது புரிந்து கொள்ளல் அல்லது அவரது வியாக்கியானம் சார்ந்த பார்வை மாற்றங்கள், ஏற்கனவே விவாதித்தது போல மொழி பண்பாட்டு இயல்புகள் தொடர்பு படவில்லையா என்கின்ற கேள்விகள் உடனே அவற்றின் நிழலாக உருவாகின்றன. ஒரு சிறிது தூரத்திற்கு அல்லது ஒரு வகையில் ஒரு குறிப்பிட்ட எல்லவரை அவற்றுக்குள் ஒரு தகவமைக்கும் செயற்பாடும் இருக்கின்றது. இவ்வாறான நோக்கு நிலை ஒன்றை பிரயோகிக்கும் போது குறிப்பிட்ட மொழி இடமாற்றத்தின் கவித்துவ அழகியலின் ஆசிரியத்துவம் என்பது யாருடையது? அது எமது வளமை பிரகாரமான எண்ணெய் நிலைப்பட்டபடி மூல ஆசிரியர் சார்ந்தது தானா, அல்லது மூல ஆசிரியர் சார்ந்தது மட்டும்தானா, அல்லது அது மொழி இடம்பெயர்தல் சார்ந்த மொழிபெயர்ப்பவரின் இடையீடும் சம்பந்தப்பட்டதா என்ற கேள்வியை நான் இந்த இடத்தில் வைக்க விரும்புகின்றேன். ஏற்கனவே எம்மிடம் வழங்க தொடங்கியுள்ள மொழியாக்கம், டிரான்ஸ்கிரியேஷன் என்ற கருத்தாக்கம், அதற்கு போதுமையுடைய ஒரு சொற்பிரயோகமா அல்லது போதாமையுடையதா? குறிப்பாக சுசான் பசனட், பிரெட்ஸட் செல்லர் என்பவர்கள் எழுத்தாளர்கள், மொழிபெயர்ப்பாளர்கள் என்பவற்றுக்கு இடையில் இருக்கும் படைப்பாக்க செயற்பாடு தொடர்பிலான மேலாண்மை, ஹெஜிமோனி தொடர்பாக பலமான கேள்விகளை ஏற்கனவே எழுப்பியுள்ளார்கள். ஆரிஜினல் கிரியேட்டிவிட்டி அல்லது டிரான்ஸ்லேஷன் என்ற இந்த எதிரிடை பிரயோகங்கள் பற்றி இவர்கள் இருவரும் கடுமையான வாதங்களை புரிகிறார்கள். இவர்களுடைய இந்த கேள்விகள் அல்லது இந்த விதமான வாதங்களின் பின்புலத்தில் இருந்து பார்க்கும்போது, குறிப்பாக ஜெல்லருடைய ஆன் டிரான்ஸ்லேஷன் அண்ட் ஆதர்ஷிப் என்கின்ற கட்டுரை மேற்படி மொழிபெயர்ப்பு தொடர்பான விடயங்கள் தொடர்பில் உருவாக்கும் மாற்றி விவாதங்களின் பகைப்புலத்திலும் பார்க்கும்போது, தாகங்கொண்ட மீன் என்கின்ற இந்த தமிழ் பிரதியை ரூமியை மட்டுமின்றி சத்தியமூர்த்தியின் கவித்துவம், சித்தாந்தம், அதனுடைய வரலாற்று பகைப்புலம் என்பவற்றின் இணை நிலையில் வாசிக்க வேண்டும் என்று நான் முன்மொழிய விரும்புகிறேன். இரண்டாவது விடயம், இந்த விடயங்களை பிந்திரியாக நிறுத்தி வைத்துக் கொண்டு நேரடியாக கேட்க விரும்பும் கேள்வி இதுதான். இதன் ஆசிரியத்துவம் யாருடையது? எப்படி இதனை சூழமைப்படுத்துவது? எமக்கு இதனை கூற ஒரு புதிய அல்லது விரிவான ஒரு கருத்துருவ கருவி, கன்செப்சுவல் டூல் ஆழமாக தமிழில் தேவைப்படுகிறது என்று நினைக்கின்றேன். இரண்டாவதாக, மேற்படி நூலில் தமிழுக்கு வருதலின் பண்பாட்டு வரலாற்று அரசியல் முக்கியத்துவம் என்ன என்கின்ற கேள்வி தொடர்பிலானது. இது தொடர்பில் ரெண்டு விடயங்களை நான் அழுத்த விரும்புகின்றேன். ஒன்று, கடந்த பல தசாப்தங்களாக நிலை பெற்ற அல்லது மேலாதிக்கம் செலுத்துகின்ற அல்லது பல்வேறு மேலாதிக்க கருத்துருக்களில் ஒன்றான திராவிட கருத்தியலின் மேலாண்மையின் கீழ் பக்தி இலக்கியங்கள், பக்தி சார்ந்த வெளிப்பாடுகள் தமிழில் சரியாக நிலைப்படுத்தப்படாமல் அல்லது ஏற்கனவே சட்டகமிடப்பட்ட சில பார்வைகளின் வழி நிலைநிறுத்தப்பட்ட பகைப்புலத்தில் ஒரு பக்தி இலக்கியத்தை அல்லது ஆத்ம விசாரம் சம்பந்தப்பட்ட அல்லது கிரா காதலும் மாறா தேடலும் உடைய ஒரு அனுபவத்தை அப்படியே தமிழுக்கு கொண்டு வருதல் என்பது இந்த விதமான சூழலின் மிக முக்கியமான ஒரு விடயம் என்று கருதுகின்றேன். இரண்டாவதாக, ஒரு தீவிரவாதமான அல்லது அடிப்படை தன்மை வாய்ந்த இஸ்லாம் ஒரு வகையில் சூஃபி முதலானவற்றை மறுதளிக்கின்ற ஒரு தென்கிழக்காசிய பின்னணியில் சூஃபி இலக்கியத்தை தமிழுக்கு கொண்டு வருதல் மூலம் இஸ்லாத்தின் பன்மைத்துவத்தை, இஸ்லாத்தின் பிராந்திய முக்கியத்துவம் உடைய வழிபாடுகளையும் மறுபடி அழுத்துதல் என்ற வகையிலும் இது மிக முக்கியமான விடயம் என்று நான் நம்புகின்றேன். அவ்வுலகம் இவ்வுலகம் தொட்டு உறவாடும் வாயிலின் வழியாக மனிதர்கள் பயணித்த வண்ணமே இருக்கின்றனர். பட்ட வடிவான அவ்வாயிலோ திறந்து கிடக்கிறது, இப்போது திறந்து கிடக்கிறது, இப்போது துயிலை சென்று விடாதே மீண்டும். நன்றி. சூஃபி கவிதைகளின் மொழிபெயர்ப்பான இந்நூலை பல்வேறு கோணங்களில் இருந்து எப்படி அணுக வேண்டும் என்று மிக விரிவாக எடுத்துரைத்தார் அகிலன் அவர்கள். நன்றி.